ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற லெசன் என்ன அப்படின்னா, இது ஒரு போயம். என்ன போயம் அப்படின்னா, கோரமண்டல் ஃபிஷ்ஷர்ஸ். கோரமண்டல் ஃபிஷ்ஷர்ஸ் அப்படின்னா ஒரு மீனவர்களை பற்றி பார்க்க போகிறோம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மீனவர்களோட வாழ்க்கையே எது எப்படி இருக்கும். அவங்களாம் கடலோரத்தில் இருப்பாங்க, கடலோரத்தில் இருக்கிற குடிசையில் தங்கியிருப்பாங்க. ப்ளஸ் அவங்க வந்து கடலில் போய் மீன் பிடிப்பாங்க, இதெல்லாம் தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து எப்படிலாம் போய் உள்ளே போய் மீன் பிடிக்காங்க அப்படிங்கிற பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். கோரமண்டல் ஃபிஷ்ஷர்ஸ். ஃபஸ்ட்டு கோரமண்டல்ங்கிறது அது ஒரு பகுதி. அந்த பகுதியில் வாழக்கூடிய மீனவர்களை பற்றி தான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேரால் ரைஸ் பிரதர்ஸ் ரைஸ் வேக்கனிங் ஸ்கைஸ். என்னாச்சு, அவங்க கூட பிறந்த அந்த அவங்க பிரதர்ஸ் எல்லாத்தையும் எந்திரின்னு சொல்கிறாங்க. ஸ்கைஸ் எல்லாம் வந்துருச்சு, சீக்கிரமாக எந்திரி ப்ரே டு த மார்னிங் லைட். சீக்கிரமாக எந்திரிச்சு மார்னிங் லைட்டை பாரு, ப்ரே பண்ணு. நம்ம வேகமாக எந்திரிச்சு எங்கே போகணும், நம்ம கடலுக்கு போகணும். விண்டுனா என்னது, விண்ட் எல்லாமே என்ன ஆயிடுச்சு, அஸ்லீப் தூங்க போயிடுச்சு. ப்ளஸ் கடல் எல்லாம் நைட்டில் நல்லா அந்த கடல் அலைகள்லாம் சத்தம் போடும்ல, அது வந்து சின்ன குழந்தை அழுகிற மாதிரி இருந்திருக்கான். ஸோ அந்த அழுகையெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சு, நைட்டில் நல்லா அழுதுருச்சு. இப்போ நம்ம கடலுக்கு போகணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் எழுப்பி இந்த ஷோர் கடற்கரை ஓரத்தில் அந்த கேட்டமரன்ஸ்னால் அந்த படகை வச்சு என்ன பண்ணியிருக்காங்க, இன்றைக்கி போய் நம்ம நல்லா நிறையா வெல்த் ஆஃப் டைடு அப்படின்னா என்ன அப்படின்னா, நல்லா ஃபிஷ் நிறையா ஃபிஷ்ஷை நம்ம என்ன பண்ணிட்டு வரணும்னு சொல்கிறான், பிடிச்சிட்டு வரணும்னு சொல்கிறான். நம்மளுக்கு டைம் இல்லை, நோ லாங்கர் டிலே. நம்ம டிலே பண்ணாமல் என்ன பண்ணணும், சீக்கிரமாக போய் நம்ம ஃபிஷ் எல்லாத்தையுமே ஸ்பீடாக போய் பிடிச்சிட்டு வரணும். நம்ம ஃபிஷ் பிடிக்கிறதுக்கு அந்த கடலுக்குள்ளே போகிறப்போ நம்ம எதை வச்சு உள்ளே போனோம் அப்படின்னா, சீகல்ஸுங்கிறது ஒரு பேர்டு. அது என்ன அப்படின்னா, அது வந்து மீனை பிடிச்சு சாப்பிடும். அந்த பறவை போகிற திசையிலே போனோம்னா அப்போ மீன் பிடிச்சு அந்த சீகல்ஸ் சாப்பிடும் அப்படின்னா, அப்போ அதுக்கு மீன் எங்கனக்குள்ளலாம் நிறையா இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்போ அது போகிற திசையிலே நம்ம போனோம்னா நம்மளுக்கு நிறையா மீன் கிடைக்கும். ஸோ அது போகிற திசையிலே நம்ம போய் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, திஸ் இஸ் சீயை, த சீ இஸ் அவர் மதர். இந்த சீங்கிறது நம்மளோட அம்மா மாதிரி. கிளவுட் இஸ் அவர் பிரதர். கிளவுட்னா மேகம்ங்கிறது நம்மளோட பிரதர் மாதிரி. அப்புறம் வேவ்ஸ்னா அலைகள். அலைகள்லாம் யார், காம்ரேட்ஸ்னா யார் அப்படின்னா நண்பர்கள் மாதிரி. இந்த மாதிரி அவன் வந்துட்டு அதை சொல்கிறான், எப்படி அந்த சீயை வர்ணித்து சொல்கிறான். நெக்ஸ்ட்டு வித்ரோ. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு நேரமே இல்லை, சன் வந்துருச்சு. சன் இறங்குறதுக்குள்ளே சன் வந்து உதிச்சிருச்சு. திரும்ப மதியம் வர்றதுக்கு சாயந்தரம் வர்றதுக்குள்ளே நம்ம சீல போயிட்டு நிறையா ட்ரைவ்ஸ் பண்ணி நம்ம நிறையா ஃபிஷ்ஷு எல்லாத்தையுமே கொண்டு வரணும். நம்ம ஸ்டோம்னா என்ன அப்படின்னா, அந்த புயல் அந்த இதெல்லாம் சொல்லுவோம்ல, ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு அதெல்லாம் நம்ம கண்டுக்கூடாது. நம்ம ஸ்டோம் புயல் அலை அடிக்கிறப்போ நீங்கள்லாம் கடலில் போயிருந்தீங்கன்னா, இல்லைன்னா காற்று அடிக்கிறப்போ உங்கள் முடியெல்லாம் எப்படி பறக்கும், அதே மாதிரியே புயல் எல்லாமே அடிக்குது இல்லை, காற்று எல்லாமே அடிக்கிறப்போ நம்ம ஹேர்லாம் எப்படி ஃப்ளோ ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃப்ளோ ஆகும், அதையுமே நம்ம கண்டுக்காமல் என்ன பண்ணணும், அதை எடுத்து போடுறதுக்கு அதை எடுத்து நேராக வைக்கிறது கூட நம்மளுக்கு நேரம் இல்லை. அந்த மாதிரி நேரம் இல்லை, நம்ம வேகமாக போயிடுச்சு. நம்ம நம்ம உயிர் வாழணும் அப்படின்னா நம்ம உயிரை கூட துச்சமாக நினச்சி நம்ம சீக்கிரமாக போயிட்டு கடலுக்குள்ளே போயிட்டு நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடு நம்ம கடலுக்குள்ளே போகிறோம். நம்ம இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ காலையிலேருந்து நீங்கள் ஸ்கூலுக்கு வரீங்க, காலையிலேருந்து ஸ்கூலுக்கு வந்து ஈவினிங் வரைக்கும் ஸ்கூலில் இருந்துட்டு இந்த லாஸ்ட் பீரியட் வரைக்கும், எயித்து பீரியட், இப்போ செவன்த் பீரியட், அதுக்கடுத்து நம்ம வீட்டுக்கு போவோம், அதுக்கடுத்து நம்ம டிவி பார்ப்போம்னு யோசிப்பீங்களே, அதே மாதிரியே இந்த கடலுக்குள்ளே போகிறவங்க எப்படி நினச்சிட்டு போகிறாங்கன்னா, உள்ளே வந்துட்டு நல்லா கோக்கனட் அங்கெல்லாம் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு மேங்கோ மாம்பழம் இந்த க்ரூவெல்லாம் அங்கே ஆயிருக்கும், ஸோ அதெல்லாம் நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்புறம் அழகான, அப்புறம் ஸ்வீட் சான்ஸ், மணல் எல்லாம் நல்லா ஸ்வீட்டாக அந்த ஃபுல் ஆஃப் மூன், இதெல்லாமே நம்மளுக்காக வெயிட் பண்ணுது, நம்மளை ரொம்ப அன்பாக இருக்குது நம்ம மேலே, நம்ம அதை நம்பி நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாகவே போகிறாங்க. நெக்ஸ்ட்டு பிரதர்ஸ், அவங்களோட பிரதர்ஸ்னு நம்ம யாரை சொன்னோம், கிளவுட்ஸ். அதுக்கப்புறமேட்டு அந்த நெக்ஸ்ட்டு அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கடலில் போகிறாங்க, கப்பலில் போகிறாங்க அப்படின்னா தண்ணி மேலே தெரிக்கும் இல்லையா, அந்த கப்பலில் போகிறவங்களுக்கு. ஸோ அப்படி படுறப்போ அந்த தண்ணி படுறது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அந்த தண்ணி முத்தம் கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கான். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த ஃபார்ம்ஸ்னால் என்னதுன்னா, அந்த நுரை மாதிரி இருக்கும், கடல் அலை அப்படி மேலே வர்றப்போ நுரை மாதிரி இருக்கும். அந்த நுரையெல்லாம் பார்க்குறப்போ அப்படியே அந்த கடல் வந்து அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்குதான். ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கடல் அலையை அவ்வளோ தூரம் வர்ணித்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அந்த ரோ பிரதர்ஸ், அதாவது அந்த கடல் அலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலை வந்து ஒன்றுக்கு மேலே அப்படியே வந்து அப்படியே பார்டரில் வர்றப்போ அந்த அலை வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி நல்லா ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு
எப்படி இந்த கடலோட வர்ணனையை சொல்கிறாங்க. அந்த கடல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த காரமண்டல் ஃபிஷ்ஷர்ஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கடலை அவ்வளோ தூரம் வர்ணித்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த போயமை ரைட் பண்ணவங்க யார் அப்படின்னா சரோஜினி நாயுடு. இந்த போயமை ரைட் பண்ணவங்க யார், சரோஜினி நாயுடு. ஸோ இந்த போயம் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் 3 லைன் 3 பேராகிராஃப் தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக உட்காந்து உங்களோட புக் எடுத்து ரீட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதோட புக் பேக் 1 வேர்ட்ஸ் டி வேர்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.